Hello friends, welcome to Dakshana Simple Holiday Foods. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது குலாப் ஜாமுன். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது என்னென்னா, ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஆவின் பிராண்ட், 175 கிராம் இருக்குது. இது ஒரு டம்ளர் தண்ணி. தண்ணி வந்து டோ ஆக்கிறதுக்காக, இல்லைன்னா வந்து பால் எடுத்துக்கலாம். இது வந்து பாகு செய்கிறக்காக சர்க்கரை 800 கிராம் இருக்குது. இது வந்து ஏலக்காய் பாகுக்குள்ளே போடுறக்காக. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்மளோட குலாப் ஜாமுன் மிக்ஸை ஃபுல்லாக கொட்டிடலாம் அதுக்குள்ளே. இப்போ நம்ம ஃபுல்லாக கொட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றி இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டோ வந்து சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ 5 நிமிஷம் வந்து இதை தனியாக வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வெசலில் 4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். அந்த டம்ளர் வந்து 200 கிராம் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும். 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அதே டம்ளரில் நம்ம 4 டம்ளர் வந்து சர்க்கரை போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து இதை நம்ம கயறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நம்மளோட பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து தட்டி போட்டு ஏலக்காய் வந்து கடைசியாக ஆட் பண்ணி நிறுத்திடலாம் அடுப்பை. இப்போ பாருங்கள், நம்மளோட டோ வந்து இதை வந்து 5 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து உருண்டை பிடிக்கிறக்கு கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு. இதை வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா பட்டர் எடுத்து உருண்டை பிடிக்கலாம். அப்போ நமக்கு வந்து நல்லா சாஃப்டான உருண்டையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட டோவ் எல்லாத்தையும் வந்து பொருட்டி வந்து ஒரே சைஸில் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம இப்போ பொரிக்கலாம். நம்மளோட தீ வந்து எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து உடையாமல் வரும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிடலாம். இது வந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து அப்படியே நம்ம வந்து அப்படியே பாகுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு.
இப்ப பாருங்க, இது வந்து என்னோட ரெண்டு பேட்சோட குலோப் ஜாமுன் பாகுக்குள்ள போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, இது வந்து என்னுடைய எல்லா குலோப் ஜாமையும் பொறிச்சு நான் பாகுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இது வந்து 2 மணி நேரம் ஊறணும், அப்பதான் வந்து நல்ல டேஸ்டா வரும். இப்ப வந்து நம்மளோட குலோப் ஜாம் எல்லாமே வந்து 2 மணி நேரம் ஃபுல்லா பாகுக்குள்ள ஊறிடுச்சு. இது வந்து பிசர்வ் பண்றதுக்கு ரெடி.